வைரஸ் தாக்கம் இந்தியாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது ஊரடங்கில் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதால் கொரோனா வைரஸின் பரவல் மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சமும் நிலவுகின்றது இந்நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியானது கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் கட்சி பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்வதில்லை தொடர்ந்து ஓய்வில் இருந்து வந்த அவருக்கு கொரோனா பாதிப்பு என்ற தகவல் பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றது இந்த நிலையில் தேமுதிக சார்பில் விஜயகாந்த் உடல்நிலை தொடர்பாக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது அதில் வழக்கமாக ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உடல் பரிசோதனைக்காக விஜயகாந்த் சென்னை மியாட் மருத்துவமனைக்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் சென்னை மியாட் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக சென்ற விஜயகாந்திற்கு லேசான கொரோனா அறிகுறி தென்பட்டது இருப்பினும் உடனடியாக அது சரி செய்யப்பட்டுவிட்டது தற்போது பூரண உடல் நலத்துடன் விஜயகாந்த் உள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது கொரோனா நோய் தொற்று கடந்த மார்ச் மாதம் முதல் இந்தியாவை வாட்டி வதை தடுத்து வருகின்றது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மார்ச் மாத இறுதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இதனையடுத்து நோய் தொற்றுவது கட்டுப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை குறைந்த பாடில்லை மாறாக நாள்தோறும் புதிய கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே உள்ளது தொடக்கத்தில் இந்தியாவில் நோய் தொற்று குறைவாக இருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரித்தது மத்திய ரயில்வே இணை அமைச்சர் சுரேஷ் அங்காடிக்கு செப்டம்பர் பதினோராம் தேதி கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து டெல்லி எய்ம்ஸ் கொரோனாவிற்கு சென்னை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சுரேஷ் அங்காடியின் உயிர் பிரிந்தது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் நான்காவது நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் அங்காடி